தேனியில் உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் 66 அடியை எட்டியதால் கரையோரப் பகுதி மக்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஆற்றை கடக்கவோ குளிக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ செல்ல வேண்டாம் எனவும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் பொதுப்பணித்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். காலை நிலவரப்படி அணையின் நீர் இருப்பு 4810 மில்லியன் கன அடியாகவும் நீர்வரத்து 4168 கன அடியாகவும் உள்ளது. அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீருக்காக 969 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. 69 அடியை எட்டியதும் வைகை அணையில் நீர் திறக்கப்படும். தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 28,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகாவில் உள்ள KRS மற்றும் கபினி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் இரு அணைகளில் இருந்தும் தமிழகத்திற்கு வினாடிக்கு 8,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. அதுமட்டுமின்றி தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதன்படி நேற்று 10,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 28,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கலில் உள்ள பிரதான அருவி, ஐந்தருவி, மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. பவானி சாகர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் எப்போது வேண்டுமானாலும் உபரிநீர் வெளியேற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பவானி சாகர் அணை மூலமாக ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 2,47,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்து வருவதால் பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனால் 105 அடி கொண்ட அணை அதன் முழு கொள்ளளவான 103.49 அடியை எட்டியுள்ளது. இதன் காரணமாக அணையிலிருந்து எப்போதும் வேண்டுமானாலும் உபரிநீர் திறந்துவிடப்படுவதற்கான வாய்ப்பிருப்பதாக பொதுப்பணித்துறையினர் அறிவித்துள்ளனர். எனவே பவானி ஆற்றங்கரையோர கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தற்போது அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 7,000 கனஅடியாக இருந்து வருகிறது. அணையின் நீர் இருப்பு 31.53 TMC ஆக அதிகரித்துள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பெய்த மழையால் கவுண்ட நதியின் குறுக்கே கட்டப்பட்ட தற்காலிக தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பேருந்துகள் மாற்றுப்பாதையில் சென்று வருகின்றன. கவுண்ட நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தை அறியாத மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிர்பாராத விதமாக வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்டார். அதனை கண்ட திரளி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் உடனடியாக ஆற்றில் குதித்து அவரை காப்பாற்றினர். சம்பவ இடத்தை ஆய்வு செய்த அதிகாரிகள் தரைப்பாலத்தை மணல் மூட்டைகள் வைத்து சீர் செய்ய உத்தரவிட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தொடர் மழையால் வாய்க்காலில் ஏற்பட்ட உடைப்பை சீர் செய்யும் பணிகள் தாமதமாகியுள்ளன. கொடிவேரி அணையிலிருந்து பாசனத்திற்காக கடந்த மாதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீர் தடப்பள்ளி, கூகலூர் கிளை வாய்க்கால் வழியாக ஓடி வயல் வெளிகளை சென்றடைய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் தொட்டிப்பாளையம் அருகே வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு வயலில் தண்ணீர் புகுந்தது. இதனால் அணையிலிருந்து நீர் வெளியேற்றம் நிறுத்தப்பட்ட போதும் மழை காரணமாக தொடர்ந்து வாய்க்காலில் தண்ணீர் ஓடுவதால் விவசாயிகள் சிரமமடைந்துள்ளனர். கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள வராக நதியில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் செவலபுரம் கிராமத்தில் உள்ள தரைப்பாலத்தையும் தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. தரைப்பாலம் மூழ்கியதால் 11 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 50 ஆண்டுகளாக மழை காலங்களில் ஆற்றை கடக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் இப்பகுதியில் மேம்பாலம் அமைத்துத் தர வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வீடூர் அணை வேகமாக நிரம்பி வருவதால் சங்கராபரணி ஆற்றங்கரையோர மக்களுக்கும் புதுச்சேரியைச் சேர்ந்த மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் வீடூர் அணையின் மொத்த கொள்ளளவான 32 அடியில் 30 அடியை தற்போது எட்டியுள்ளது.
வினாடிக்கு 400 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் எந்த நேரத்திலும் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படலாம் என்பதால் சக்கராபரணி ஆற்றங்கரையோர பகுதிகளான பொம்பூர், ரெட்டிக்குப்பம், கணபதிப்பட்டு உள்ளிட்ட 18 கிராமங்களுக்கும் புதுச்சேரி மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே கழிவு நீருடன் கலந்து வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர் வெளியேற வழி இல்லாததால் பொதுமக்கள் 3 நாட்களாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கழிவுநீர் காரணமாக தொற்றுநோய் பரவும் அபாயமும் உள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அவரிடம் பொதுமக்கள் கண்ணீர் மெழுக தங்களது குறைகளை கூறினர். கால்வாய்களை சீரமைத்து மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் உறுதியளித்தார். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி உள்ளிட்ட அத்தியாவசிய காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளது. தீபாவளியையொட்டி கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு நேற்று விடுமுறை அளிக்கப்பட்டு இன்று காய்கறி சந்தை வழக்கம் போல செயல்பட தொடங்கியது. இந்த நிலையில் காய்கறிகளின் விலை மளமளவென உயர்ந்தது. தக்காளி கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் 70 ரூபாயாக உயர்ந்தது. மேலும் நாட்டு தக்காளி 65 ரூபாய்க்கும் முருங்கைக்காய் கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கேரட் 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாய்க்கும் பீன்ஸ் 55 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. முட்டைக்கோஸ் மற்றும் சவுச்சவ் 7 ரூபாய் முதல் 10 ரூபாய்க்கு 1 கிலோ விற்பனை செய்யப்படுகிறது. இவை தவிர வெங்காயம் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய காய்கறிகளும் விலை உயரும் அபாயம் உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் தீபத்திருவிழாவில் பங்கேற்க ஆன்லைனில் இலவசமாக முன்பதிவு தொடங்கியுள்ளது. மகாதீபம் ஏற்றும் நாளில் கடந்த ஆண்டைப் போல இந்த ஆண்டும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்ற நிலையில் வேறு என்னென்ன கட்டுப்பாடுகள் உள்ளன என்பதை இத்தொகுப்பில் பார்க்கலாம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா நாளை துர்கையம்மன் உற்சவத்துடன் தொடங்குகிறது. அதனைத் தொடர்ந்து வரும் 10ஆம் தேதி கோவிலில் உள்ள தங்கக்கொடி மரத்தில் கொடியேற்றம் நடைபெறும். வரும் 10ஆம் தேதி அண்ணாமலையார் கோவில் கருவறையில் காலை 4 மணிக்கு பரணி தீபமும், அன்று மாலை கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயர மலையின் மீது மகாதீபமும் ஏற்றப்படும். கொரோனா பரவல் குறைந்து கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டாலும் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் கார்த்திகை தீப நாளன்று பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. நாளை முதல் வரும் 23ஆம் தேதி வரை தினமும் 13,000 பேர் மட்டுமே கோவிலில் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். அதில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 3,000 பேர், வெளிமாவட்டங்களைச் சேர்ந்த 10,000 பேர் இருப்பார்கள். இதற்காக அண்ணாமலையார் கோவில் இணையதளத்தில் இன்று முதல் இலவசமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஒருவருக்கு 1 நுழைவுச்சீட்டு மட்டுமே வழங்கப்படும். கோயிலுக்கு வரும்போது அனுமதி சீட்டுடன் ஆதார் அட்டையும் வைத்திருக்க வேண்டும். நவம்பர் 17ஆம் தேதி பிற்பகல் 1 மணி முதல் 20ஆம் தேதி வரை கிரிவலம் செய்ய மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கிரிவல பாதையில் அன்னதானம் வழங்கவும் அனுமதி இல்லை. அதேபோன்று அந்த 4 நாட்களும் அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். திருவிழா நாட்களில் சிறப்பு பேருந்து, ரயில் வசதிகள் இருக்காது. கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் 19ஆம் தேதி மற்றும் அதனைத் தொடர்ந்து வரும் 10 நாட்களுக்கு மலை மீது ஏறி தீபத்தை தரிசிக்கவும் அனுமதி இல்லை.